வணக்கம். இன்னைக்கு நாம இறால் குழம்பு செய்ய போறோம். சுத்தம் படுத்தின இறாவில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமா உப்பு, ஒரு பீஸ் லெமன், இதை மூணு பீஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஊறட்டும். குழம்புக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், கொடமிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை, லெமன். ஒரு வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நம்ம ஊற வச்சு இறாவை அதில் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அதிக நேரம் இறாவை வதக்கக்கூடாது. குழம்பு தாளிச்சிக்கலாம். வானல்ல எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊத்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு, லைட்டா வதங்கட்டும். வதங்கினா பூண்டோட வாசனை நல்லா இருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். வெங்காயத்தை ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும், அதிகமா வதக்கணும் அவசியம் இல்லை. ஒரு கொடமிளகாவில் பாதி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை போட்டுக்கோங்க. எந்த கலர் கொடமிளகாலும் பரவாயில்ல, போடலாம். ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க கொடமிளகாவை. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க இறாவை இதில் போட்டுக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சிருக்கோம், அதனால ரொம்ப வதக்காதீங்க. ஒரு மூடி தேங்காவை எடுத்து பால் அடிச்சு வச்சிருக்கேன். இறாவை போட்டதும் அந்த தேங்காய் பால் அது கூட சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமா கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க, ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டித்தன்மையா இருக்கும். உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சுவையான இறால் குழம்பு தயாராயிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.